நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பல விஷயங்களை நம்ம தேடி போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்டேயே ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதாவது நம்ம சரியான உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டாக்டர்கிட்டேயே நிறைய அட்வைஸ் கேட்டுக்கிட்டால் இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கலாம் இல்லையா? எஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அதாவது இன்றைக்கி சிறப்பு மருத்துவர் ஒருத்தர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு, இறைப்பை, குடலியல் மற்றும் எண்டோஸ்கோப் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் டி.எஸ். சந்திரசேகர் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. இவரை பற்றி நான் சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரம் பத்தாதுன்னே சொல்லலாம். ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு, பெஸ்ட் டாக்டர் விருதும் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அதுவும் ஸ்பெஷலான டேயில் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசியே ஆகணும், மீட் பண்ணியே ஆகணும். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். டாக்டர்டே நல்லா இருக்கீங்களான்னு கண்டிப்பாக கேட்டே ஆகணும்ல சார். ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே, அதை பற்றி நீங்களே சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அனைவருக்கும் மருத்துவ தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வந்து இந்தியா முழுவதும் வந்து மருத்துவ தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. அது ஏன்னா மருத்துவர்கள் அயராது உழைத்து அர்ப்பணித்து பெரும்பணி ஆற்றுகிறார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காகவே பொதுமக்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங் டேயாக நம்ம வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம். அது எதோடைய நினைவுன்னா டாக்டர் பி.சி. ராய், அவர் ஒரு பொதுநல மருத்துவராக இருந்தார். வெஸ்ட் பெங்கால் சொல்கிறோம்ல, மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் பலதரப்பட்ட ஒரு பொது சேவையை செஞ்சுருக்காரு. சுதந்திரத்துக்காக அவர் வந்து சிறையும் அனுபவித்திருக்கிறார். அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிற நேரத்துலேயும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வந்து பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை செய்திருக்கிறார். அதுவும் அவர் வந்து தொண்டு ஆற்றிருக்கிறார். அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜூலை 1 வந்து அவருடைய நினைவாக, அவரது பிறந்த தினமும் ஜூலை 1, இறந்த தினமும் ஜூலை 1, அவருடைய நினைவாக வந்து இது மருத்துவ தினமாக அகில இந்திய அளவிலும் கொண்டாடப்படுகிறது. இது மருத்துவர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு டேயாக கருதப்படுகிறது. ரியலி நாங்கள் தேங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்களாம் செஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது டாக்டர். ஸோ நேயர்களே, டாக்டர்கிட்டே நீங்கள் கேள்விகள்லாம் கேட்கணும், அதாவது செரிமான பிரச்சனை, இறைப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக ஃபோன் நம்பரை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். 298600038, 298600039, 249991. இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். முதல் நேரா வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து. நீங்க டாக்டர் கிட்ட கேள்வியை கேளுங்க. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம். வணக்கம். முதற்கண் உங்க சேவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. அதாவது வந்து இந்த சீதோஷ் நிலை இருக்கு பாத்தீங்களா, கால மாற்றங்கள், குளிர்காலம், மழைக்காலம், கொடைக்காலம், இதற்கும் இந்த ஜீரணசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம குடல்ல வந்து மாற்றங்கள் ஏற்படுமான்றத நீங்க வானொலியில சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் சார். வாழ்த்துக்கு. நன்றி. ரொம்ப நன்றிங்க. கோடை காலத்துல வந்து அதுவும் சென்னை மாய நகரத்துல வந்து தண்ணீர் பஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனால் வந்து நம்ம வெயிலில் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது, வியர்வை வேர்க்கிறது. அதனால் வந்து ஒரு தண்ணி தாகம் எடுக்கிறது. அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாகிடுது. என்ன, நமக்கு தண்ணி தாகத்தில் என்ன தண்ணி குடிக்கிறோம்ன்றதே நமக்கு தெரியாமல் குடிச்சிருவோம். ஸோ போர்ட்டபிள் ஹெல்த்தி சேஃப் வாட்டர்ன்றது நம்ம எப்போவுமே நம்மோட கொண்டு போகணும். அது முடியலையா, நம்ம என்ன மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுறோம்ன்றது தெரியறதுனால தொற்று கிருமிகளால் வரும் பிரச்சனைகள் வந்து ஜீரணத்துறையில் அதிகமாக காணப்படுகிறது. அது என்ன மாதிரி, என்ன வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி, காலரா, சீதபேரி, டைஃபாய்டு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வெயில் காலத்தில் குறிப்பாக இப்போ இருக்கிற நேரத்தில் வந்து இருக்கிறது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஈமைத்த பண்டங்களை சாப்பிடக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது வந்து சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்க இருக்கிற ஒரு தண்ணியை தான் குடிக்கணும். அப்புறம் வந்து வெளியில் திறந்து வைக்கப்பட்ட உணவை உட்பண்ணனால பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் தொற்று நோய் கிருமிகள் பிரச்சனையை வந்து வெயில் காலத்தில் உன்னிப்பாக கவனிக்கணும். அப்புறம் எல்லோரும் வந்து 3 லிட்டர்ஸ் தண்ணியை குடிச்சே ஆகணும். நீங்கள் வந்து பர்டிகுலர் மேனுவல் லேபர், வெயிலில் வேலை செய்கிற ஆளாக இருந்தால் ஈவன் 3 to 4 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கணும். இந்த இதனால் வந்து தண்ணி தாகம் எடுக்கிறவங்களுக்கு இந்த லிவர் ப்ராப்ளம், கார்டியக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஸோ ரொம்ப வந்து வெயிலில் சுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் வெளியே வரணும்.
அதுவும் கொடையை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தங்களையே பாதுகாத்து கொள்ளணும். மழை காலத்தில் வந்து இந்த எலிக்காய்ச்சல் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து மஞ்சள் காமாலை வயிற்றுப்போக்கு அதிகமாக ஏற்பட்டுருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வின்டர்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து குளிர் அதிகமாக இருக்கிற நேரத்தில், லக்லி நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா இல்லை, அதில் அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் வந்து கொஞ்சம் எளிதாக இருக்காது, நீங்கள் லைட்டாக சாப்பிடணும் அப்போ வந்து. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜீரணத்துறை சம்மந்தப்பட்ட கேள்வினால் வெயில் காலத்தில் என்ன செய்யணும், மழை காலத்தில் என்ன செய்யணும், அந்த குளிர்காலத்தில் என்ன செய்யணுன்றதை நீங்கள் வந்து தற்காப்புக்காக அறிந்து கொண்டால் நம்ம எந்த ஒரு தொற்று கிருமிகளோ பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். சூப்பர் சார். இப்போ அடுத்ததான் இன்னொரு நேயர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. உங்கள் ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க, அப்போ தான் நம்ம பேசுறது எல்லாருக்குமே கேட்கும். ஓகே. ம், ஹலோ. ஆ, இப்போ சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பொன்னியிலேருந்து பார்த்திபன் பேசுகிறேன். பார்த்திபன், உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம். படுக்கும்போது எந்த பக்கமாக படுக்கணும் டாக்டர்? செரிமானத்திற்கு சரியான தசை அது படுத்த பக்கம். ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் சொல்லணும்னா, நிறைய சாப்பிட்ட உடனே படுத்துடக்கூடாது. குறைந்தது 2 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். சாப்பிட்ட கையோடு சில பேர் போய் படுத்துருவாங்க, எனக்கு நேரமே இல்லை டாக்டர்னா, அப்போ என்ன ஆகும், புறையிற மாதிரி வந்து லங்ஸுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மல்லாந்து படிப்பாங்க. குப்புறை வந்து படுக்கிறது ரொம்ப கஷ்டமானது, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட படுக்கலாம், அதுக்கு மேலே தேவையில்லை. குப்புறை படுத்தோன்னா வயிறு ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிடும், அதனால் வந்து என்ன ஆகணும், ப்ரெஷர் அதிகமாகும் போது வயிற்றில் இருக்கிறதெல்லாம் நுரையீரல் இருக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ குப்புறை படுக்கக்கூடாது. மல்லாந்து படுத்தாலும் புறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வயிறு ஃபுல்லாக இல்லாமல் எந்த பக்கம் வேணாலும் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ திரும்பி படுத்துக்கலாம், அது உங்கள் கன்வீனியன்ஸ் பொறுத்து இருக்குது. சில பேர் இந்த ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு இருக்குது, அதாவது வயிற்றில் இருக்கிறது உணவு குழாய்க்கு வரக்கூடிய அமில அரிப்பு நோயின்னு சொல்கிறது கேஸ்ட்ரோஸ்டல் ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு. அது நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரைட் சைடில் படுத்துக்கிட்டால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி கன்வீனியன்ட்டாக இருந்ததை கண்டுபிடிச்சி ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ படுக்கிறது தான் கரெக்டு. அதை விட முக்கியம், வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது படுத்துடக்கூடாது. ஓகே. ஓகே, நன்றி டாக்டர். நன்றி, ரொம்ப நன்றிங்க. அடுத்த நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஏப்பம் வரும்போது. ஹலோ. ஆ, சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? டெல்லி பாபு காஞ்சிபுரம். சொல்லுங்க டெல்லி பாபு. ஃபுல்லா சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு தண்ணி சாப்பிடுறோம், அப்ப ஏப்பம் வரும்போது வந்தது என்ன நீங்க வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ட பிறகு எப்பாச்சும் ஒரு இடையே வந்தது என்ன நீங்க வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ட பிறகு எப்பாச்சும் ஒரு இடையே வந்தால் அதை இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் டெய்லி வருது, அடிக்கடி வருதுன்னா ஒரு குடல் செக்கப், ஒரு குடல் மருத்துவரை பார்த்து அணுகி அவர் ஒரு எண்டோஸ்கோப்பி முறையில் வந்து பார்த்து உள்ளே எப்படி அந்த வால்வ் ஒன்று இருக்குது, உணவு குழாயும் இறைப்பையும் சேர இடத்துல ஒரு வால்வ் இருக்குது, அது ஒரு தடுப்பான்னு சொல்லலாம். அது நம்ம வந்து வாயில் போடுற உணவு வந்து உணவு குழாய் வழியாக ஒன்வே தான் போகணும், ஒன்வே போகணும். அதாவது உணவு குழாயிலிருந்து இறைப்புக்கு தான் போகணும், இறைப்பிலேருந்து உணவு குழாய்க்கு வரக்கூடாது. அப்போ டூவே ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம். அது எதனால் ஆகுதுன்னா, சில பேருக்கு ஹேட்டஸ் என்னியான்னு சில பை பெர்த்லேயே சில டிஃபெக்ட் இருக்கலாம், சில பேருக்கு அந்த தடுப்பான அந்த வால் வந்து டைட்டாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வரும்போது அடிக்கடி இந்த ஏப்பமும் அந்த சாப்பிட்டதெல்லாம் இந்த ஆடு மாடுகள் அசை போடுற மாதிரி, மாடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதை கொண்டு வந்து அசை போட்டு பின்னியும் சாப்பிடும், அந்த மாதிரி வரக்கூடாது மனுஷனுக்கு. ஸோ அடிக்கடி வருதுன்னா ஒரு குடல் மருத்துவரை அணுகி எண்டோஸ்கோப்பி டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம், வாழ் நெறிமுறை மாற்றம், அப்புறம் சில மருந்துகளை கடைபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இல்லை இல்லை, அடிக்கடி வந்ததுன்னா நீங்கள் உடனடியாக கவனிக்கணும், இதனால் உடலுக்கும் குடலுக்கும் நுரையீரலுக்கும் பாதிப்பு ஏற்படலாம்.
அப்படின்னா. ஆமா, ஓகே, நல்லா ஓகேங்க, ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் வந்துட்டே இருக்காங்க, என்னோட கேள்வி கேட்க முடியாது போல இருக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? மணலி மாறன். மாறன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். மணலி மாறன் அவர்களே. டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா மதியம் சாப்பிடும் போது நான் வந்து ஒரு 2:30 அந்த டைம் தான் சாப்பிடுறேன். ஆனா ஒரு ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமா மதியம் சாப்பிட்டனாக வந்து உட்காந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் தான் மெக்கானிக்கா வேலை பாக்குறேன். அது வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்டது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் போன வந்து அந்த நெஞ்சு மேலேயே அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது உள்ள. அது அப்படியே நம்ம வேலை செய்யற போற போக போக அது கொஞ்சம் ஒன்னும் ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா வந்து எரிச்சலோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஒரு அது மாதிரி ஒன்னும் தெரியல. ஆனா அந்த நெஞ்சு மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு பாரமா, நெஞ்சு பாரமா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. அது எப்படி உணவு சாப்பிடணும்ன்றத மட்டும் நான் இப்ப சொல்றேன். அமிர்தமே ஆனாலும் அளந்து சாப்பிடணும். நீங்க மத்தியானம் நிறைய சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டாலே நெஞ்சுக்கு மேல வந்துடும். ஏன்னா ஓரளவுக்கு மேலே, ஏன்னா கேஸ்ட்ரிக் எம்டிங்கின் டைம்னு ஒன்று இருக்குது. நம்ம திரவ ஆகாரம் சாப்பிட்டோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்து வயிறுலேருந்து குடலுக்கு வந்துடும். அப்போ அந்த பிரச்சனை வராது. ஆனால் வந்து நல்ல ஃபேட்டி ஐட்டம், வடை, பஜ்ஜி, பாயாசம் எல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 3 மணிலிருந்து 6 மணி நேரம் வயிற்றுக்குள்ளேயே இறைப்பையிலேயே இருக்கும். ஸோ அப்படி வரும்போது நெஞ்சுக்கு அப்படியே ஒரு பாரமாக இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடணும்னா, ஒரு அரசனை போல் காலை உணவு சாப்பிடணும். கிங்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறது. மத்தியானம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரி மேன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சாப்பிடணும். இரவு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். ஸோ காலையில் அதிகமாக சாப்பிடணும், மதியம் வந்து அளவோட சாப்பிடணும், இரவு வந்து குறைவாக சாப்பிடணும். ஓகே டாக்டர், இன்னொரு க்வெஸ்சன். அது பார்த்தீங்கன்னா நம்ம குடல் இறைப்பைக்கும் நம்மளுடைய கிட்னிக்கும் வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்கா டாக்டர்? எல்லாமே வயிறில் இருக்கு. ஸோ அதாவது கணையம் பாதிப்பு பட்டால் கிட்னி பாதிக்கப்படும், உடலில் வந்து நீர் சத்து குறைஞ்சா கிட்னி பாதிக்கப்படும். இது ஒரு உடம்புன்றது ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி, ஒன்று ஒரு ரிதம் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா மற்றொரு இதுவும் ஏதாவது ஒரு பாட்டுடைய மெலடியே போயிடும். அதனால் வந்து இதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர். வந்து சொல்லும் போதே ரொம்ப நயமா சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஆஹா, என்ன ஆச்சுன்னு தெரியல டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டுறேன். வணக்கம். ஓகே, சொல்லுங்க உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு எது சாப்பிட்டாலும் வந்து சார் வந்து எனக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கு. நானும் இதுவரையும் ஒரு 5 எண்டோஸ்கோப் போட்டுட்டேன் சார். இதுவரையும் எப்போ போட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்லா நார்மலாக தான் இருக்குது. அந்த அதுலேருந்து எண்டோஸ்கோப்லேருந்து ஒரு ஸ்கின்னை கொஞ்சம் வந்து இது எடுத்து சாம்பிள் கூட அனுப்புனாங்க சார். எனக்கு ஸ்கின் எடுத்து சாம்பிள் அனுப்புனாங்க, அதுலேயும் ஒன்றும் வந்து ஏதாவது ஒன்று இருக்குமானா ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இப்போவும் சார் எது சாப்பிட்டாலும் சரி நெஞ்சு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் வந்து கண்டினியூவாக அது பொதுமக்கள் கஷ்டப்படுகிற அவதிப்படுகிற ஒரு பிரச்சனை. சென்னையிலே 130 பேருக்கு இருக்குது. ஒண்ணு, இது வந்து மருந்து மாத்திரை எண்டோஸ்கோபி பண்ணா மட்டும் வியாதி சரியாயிரும் நினைக்கிறது தப்பு. உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மாத்திக்கணும். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து உங்க நீங்க குண்டா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிஎம்ஐ பார்த்து உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கான்றத கடைப்பிடிக்கணும். நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. சார் ஒரு மாத்திரையை கொடுங்க நான் நல்லா இருக்கணும், என்ன வேணால் சாப்பிடணுமா? ஒன், நம்பர் 2 வந்து டைம்லி மீல்ஸு சாப்பிடணும், கரெக்டான டயத்துக்கு ரொம்ப நேரம் தாழ்த்து. 3வது வந்து என்ன வகையான உணவு வகைகள் சாப்பிட்டா உங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் வருதுன்றதை குறிப்பு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் தவிர்க்க ஆரம்பிக்கணும். குறிப்பாக எந்த மாதிரி ஆகும்னா, நல்ல டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ், நல்ல வறுத்த நல்ல எண்ணெய் பதார்த்தங்களோட இருக்கிற அந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்றது நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டே வந்துடணும். இது வந்து கொஞ்சம் வயசு 40 மேலே ஆகிறவங்களாம் அது இன்னுமே குறைச்சிடணும். குறிப்பாக வந்து இது நைட் டயத்தில் வந்து இரவு நேரங்களில் வந்து இந்த மாதிரி உணவுகளை அறவே தவிர்க்கணும். நீங்கள் எந்த மாதிரியான உணவு முறைகள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருகிறத கண்டுபிடித்து அதை தவிர்த்தாலே இது வந்து ஒரு வியாதி என்றதை நினைக்கிறத விட இது ஒரு சின்ன பிரச்சனை. அது அணுகுமுறை தான் முக்கியம். நீங்கள் நான் 5 டாக்டர்கிட்ட பார்த்தேன், 5 எண்டோஸ்கோபி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா
இது ரொம்ப ஒரு பழுதடையும் போது தான் உணவுக்குள்ள இப்போ எண்டோஸ்கோப்பியில் தெரியும். ஒரு கிட்டத்தட்ட 40 to 50 விழுக்காடுகள் வந்து இது சிம்டம்ஸ் இருக்கும். நான் பொய்யே சொல்லலை சார், ஆனால் எதுக்கு எண்டோஸ்கோப்பி நார்மல் சொல்கிறீங்கன்னா, அவங்க ஏன் எண்டோஸ்கோப்பி பண்ணுறாங்கன்னா, அந்த வால்வு அந்த சொல்லல உணவுக்குள்ளாய் இறைப்புங்கிற வால்வு எப்படி இருக்குது, அது சில நேரம் கேன்சராக மாறி இருக்குது, அதுக்கு தான் எண்டோஸ்கோப் பண்ணுறாங்க. தவிர அதுதான் பயாப்சி எடுத்துருக்கா, அதில் நார்மல் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து வெயிட்டை குறைங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, டைம்லி மீல் சாப்பிடுங்க. அந்த எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் உங்களுக்கு கடைபிடித்தால் அது வந்து இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் வருதோ அதை குறைச்சிக்கோங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றிங்க டாக்டர். நீங்கள் வந்து சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்ணும்னு சொன்னீங்க. ஸோ எந்தெந்த நேரத்தில் எப்படி சாப்பிட்ணும், அதாவது காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், ஈவினிங்? ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும்தான் டைம் கொஞ்சம் மாறாமல் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக டைம் சொன்னீங்கன்னா அதுபடி ஃபாலோ பண்ணி. ஆக்சுவலி மொதல் நிறைய பேர் என்ன தாய்மார்கள் வந்து சொல்லுவாங்க, என் பையன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றதில்லை. பர்டிகுலர் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து அறக்க பிறக்க எழுந்திரிச்சு உடனே ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒன்று அம்மா சமைச்சு வச்சா கூட டைம் ஆகிடுச்சு பஸ் பிடிக்கணும்னு போயிடுறாங்க. காலை உணவே கிட்டத்தட்ட 125 பேர் சாப்பிட்றதே இல்லை. இப்போ ஒரு வண்டியில் வந்து பெட்ரோல் போட்டால்தான் வண்டி ஓடும். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வு வரும், ஒரு எனர்ஜி வரும், வரவே வராது. ஸோ காலை வந்து 9 ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்றணும். மத்தியானம் வந்து 1 to 2 ஒரு டைம், அது கரெக்டாக 1:30 சாப்பிடணும்னு தேவையில்லை. 1 முதல் 2:30 வரைக்கும் நீங்கள் மதிய உணவு சாப்பிட்றணும். ரொம்ப நேரம் இடைவெளி விட்டு வச்சுக்கூடாது. ஒரு 5 போல் வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அந்த பிஸ்கெட்டோ அந்த மாதிரி உங்களை எதை பிடிச்சதோ அதை சாப்பிடலாம். இரவு தான் முக்கியம். என்னென்னா 11 படுக்கிறீங்கன்னா 9:30 நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். பர்டிகுலர்லி இந்த ரீஃப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் கொஞ்சம் 2 முன்னாடியே சாப்பிட்றணும். நிறைய தண்ணி சாப்பிட்டு படுக்கக்கூடாது, ஏன்னா அந்த இன்ட்ராகேஸ்டிக் ப்ரெஷர் அதிகமாகிடும். நிறைய பேர் என்ன பண்ண படுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க, அது அப்படியே புறையேறும். ஸோ என்ன முக்கியம்னா ஒரு டைம் ரேஞ்ச் வச்சுக்கணும். எந்த ஒரு 2 உணவுக்கு அடையில வந்து நிறைய இடைவெளி வச்சுக்கக்கூடாது. அப்புறம் எந்த உணவு ஒவ்வாமை இருக்கோ அது வந்து அறவே தவிர்த்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வந்து காலையில் மதியம் அப்படிங்கிறத விட நைட் டைமில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகள் இல்லாமல் என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில் குறிப்பாக? இரவு வணிகம் வந்து ரொம்ப ஆயில் இல்லாமல், எண்ணெய் பதார்த்தங்கள் இல்லாமல், ரொம்ப டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இல்லாமல், எளிதில் ஜீரணக்கூடிய உணவு வகைகள். ஒரு பழம் வர முக்கியமாக வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டே ஆகணும். கொஞ்சம் மில்க் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து அரிசியிலையோ இல்லை சப்பாத்தி ஏதோ செஞ்ச உணவு வகைகள் சாப்பிடலாம். அது சாப்பிடும்போது சப்பாத்தியோ அரிசியோ வந்து பிரச்சனை பண்ணுறதில்ல, அதுக்கு ஒரு ஸ்டைட் டிஷ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அங்கே தான் பிரச்சனை வருது. அதுதான் ருசியாக இருக்குது, இன்னும் கலராக இருக்குது, உப்பு நிறைய போட்டு மசாலா போட்டு தாளித்து, என்னம்மா எண்ணெயே இல்லை, தாளிக்கவே இல்லை நீங்கள் வந்து. ஸோ நமக்கு எது ருசியோ, நாக்குக்கு ருசி வயிற்றுக்கு கேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம மக்களுக்கு தெரியுதில்ல. ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ அட்ராக்டிவாக போகிறோம், குழந்தைகள்லாம் என்ன அது நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணிடுவாங்க, அது நிறைய கொஞ்சம் உப்பு இருக்கும், ஏன்னா ஸ்டோரேஜுக்காக அந்த இதுக்காக. அதுக்கப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வரும்போது நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைஸியாக சாப்பிட்றது பிடிக்கும், அதாவது காரமாக சாப்பிட்றது. ஆனால் காரமாக சாப்பிடும்போது அசிடிட்டி வந்து மேலே வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. ஸோ அப்படிலாம் சாப்பிடாமல் எப்படி சார் இருக்க முடியாது? மத்தியானம் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே, பிரச்சனை இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, சூப்பர் டாக்டர். நீங்கள் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், நுங்கம்பாக்கத்துலேருந்து மகேந்திரன் பேசுகிறேன். மகேந்திரன், உங்கள் ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் டாக்டர்கிட்ட கேள்வியை கேட்டுடலாம். ஓகே மேடம், கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். மகேந்திரன் சொல்லுங்க, எங்கள் ஏரியாவில் இருந்தால் பேசுகிறீங்க? ஆமாம் சார், சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல வீடு. சரி சொல்லுங்க சார். எனக்கு 47 ஆகுது. ஆனால் 3 ஒரு தடவை தான் மோஷனே போகுது, ஆனால் சாப்பிட்டா செரிக்க மாட்டேது சார், பசியும் எடுக்க மாட்டேது சார், என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ரொம்ப முக்கியமான பிரச்சனையே தண்ணி இல்லாதப்போ கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ரொம்ப இந்த சென்னை மக்களிடையே காணப்படக்கூடிய 2 முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெஞ்சரிச்சல், 2 மலச்சிக்கல்.
நிறைய பேர் நீங்க ஓபனா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த கேள்விக்கு. ஏன்னா மலச்சிக்கல் என்றது ஒரு ஒரு நாளடைவில் மனச்சிக்கலா மாறிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அது வெளியே வரல ஆனாலும் நான் வெளியே போக முடியாத மாதிரி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் வந்து உடனடியாக கண்டுபிடிச்சு தீர்வு கொடுக்க முடியும். இப்போ வந்து குடல்ல சுருக்கம் இருக்கு, இல்லைன்னா குடல்ல கேன்சர் இருக்கு, பெருங்குடல் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனே ஒரு கொலனோஸ்கோப்பி, ஒரு பிளட் டெஸ்ட்டு, தைராய்டு பிரச்சனை இருந்தால் அந்த மாதிரி இருக்கும், ஒரு ரத்த பரிசோதனையும் ஒரு ஸ்கேனும் கொலனோஸ்கோப்பி பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும், அதை நிவர்த்தி பண்ணிடலாம். இதை தவிர ரெண்டு வகையான ஸ்லோ டிரான்சிட் டைம் அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது, அது அதாவது மலச்சிக்கல். இன்னொன்று டிஃபிகல்டி டிசார்டர்னு. இதில் என்ன ஆகும்னா அவங்கள பொதுவாக வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் ஆயிரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி குழந்தைய வந்து பெற்றவ மட்டும் போடாத, அவங்களுக்கு வந்து டாய்லெட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துலேருந்து அம்மா வந்து என்ன கேட்பாங்க, புஸ்தகம் எடுத்தியா, அதை எடுத்தியா, சாப்பிட்டியா, அது அப்புறம் வந்து ஸ்கூலில் இது ஃபீஸ் எடுத்துக்கிட்டே அதெல்லாம் கேட்பாங்களே தவிர, ரொம்ப ரேராக தான் அம்மா வந்து அப்போ நீ வந்து டாய்லெட் போனியா, டாய்லெட் போய் மோஷன் பாஸ் பண்ணியான்னு கேட்குறதில்ல. அவனை அந்த ப்ரெஷரில் ஓடிடுவான். அங்கே போன உடனே ஸ்கூலில் டாய்லெட் சரியில்லைன்னு வச்சுங்க, அங்கே போகவே மாட்டாங்க. அப்படியே அது ஹேபிட் ஃபார்ம் ஆகி ஒரு டாய்லெட் ட்ரைனிங் இல்லாத முக்கியமான காரணம் மலச்சிக்கலுக்கு. ரெண்டாவது டாய்லெட் சுத்தமாக இல்லைன்னா சில பேருக்கு போகிறதுக்கே வருது இருக்காது, சார் நான் காலையில் போவேன் சார், அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் சார் போவேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சங்கோச்சப்படுவாங்க. இதை தவிர வந்து இந்த தைராய்டு பிரச்சனை, குடல் அடைப்பு இருந்தால் மலச்சிக்கல் இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கலுக்கு தீர்வு காணணும்னா ஒரு நல்ல குடல் மருத்துவரை அணுகி என்ன பிரச்சனைன்றதை கேட்டறிந்து. சில பேருக்கு வந்து சார் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஆனால் வெளியே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் டிஃபிகல்ட்டி டிசார்டர்னு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், சில பேர் ஈவன் டு தட் எக்ஸ்டென்ட் நான் வந்து டிஜிட்டல் எவாக்குவேஷன் நானே ஃபிங்கர் வச்சு இது பண்ணுறேன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏனோரெக்டல் மானோமெட்ரி அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி துல்லியமாக கண்டுபிடிக்கணும். இது நார்மல் டிரான்சிட், ஸ்லோ டிரான்சிட், டிஃபிகல்ட்டி டிசார்டர்ன்ற கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்தா இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலேருந்து விடுபடலாம். இது சொல்வதற்கு எளிது ஆனால் செய்வதற்கு கஷ்டம். அதோட உணவு பழக்கங்கள், நிறைய தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் தண்ணி ஒன்று. ரெண்டாவது நார் சத்து. இப்போ உங்களுக்கு ஒரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு கிளாஸில் பழ ரசம் தர்றேன், இன்னொன்று ஒரு தட்டில் பழம் கொடுக்குறேன், எது நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க? அதுதான் மலச்சிக்கலுக்கு காரணம். நீங்களே சொல்லிட்டீங்க, என்னோட டாக்டரே நம்ம கேள்வி கேட்குறாரேன்னு சொல்கிறீங்களே. ஸோ பழமாக சாப்பிட்டா அதில் நார் சத்து. பழம்னா சாத்துக்குடி தோல் உரிக்காமல் கேட்கலண்ணா, உள்துளை சொல்கிறேன். அது அதுக்காக வாழைப்பழத்தை வந்து உரிக்காமல் சொல்லலை. சில பழங்கள் அது எப்படி இருக்குது, இப்போ சாத்துக்குடி ஜூஸை விட சாத்துக்குடியாக சாப்பிட்டால ஆரஞ்சு பழமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, அப்போ ஃபைபர் இருக்குது. அந்த ஃபைபர் என்னது, நார் சத்து அதிகமாகி இந்த பெருங்குடலில் வந்து மலம் ஃபார்ம் இருக்க குவான்டிட்டி அதிகமானால் அது குடலை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி மலச்சிக்கல் வந்து நிவர்த்தி விடலாம். ஸோ நிறைய காரணங்கள் வந்து நம்ம உணவு பழக்கத்திலேயே இருக்குன்றதை நான் சொல்கிறேன். பழரசம் வேண்டாம், பழங்கள் இப்போ விரும்பி சாப்பிடவும். இதுதான் உங்களுக்கு கேள்விக்கு பதில். ஆனால் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிக்கோங்க சார். நான் இந்த கீழ்ப்பாக்கத்தில் டாக்டர் விட்டல் இருக்காரு, தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட். அவர் அவர்கிட்ட போய் தைராய்டு செக் பண்ணேன், தைராய்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லை, நான் எது இல்லைன்றதை விட பொதுவாக தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இது மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிங்க, இல்லைனா ஒரு கொலனோஸ்கோபி டெஸ்ட்டு, குடல் மருத்துவரை அணுகி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம். எனக்கு சுகர் இருக்கு சார், நைட்டு வாழைப்பழம் சாப்பிடலாமா சார்? அது வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன வாழைப்பழம், எந்த மாதிரி சுகர் இருக்கு உங்கள் சுகர் பார்க்குற மருத்துவரே நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே சார், ஓகே, ரைட், நல்லது, நன்றிங்க சார். இப்போ வந்து டாக்டர் மலச்சிக்கல் பற்றி அவர் கேட்டார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுமே அடிக்கடி போவாங்க. இரைப்பை துடிக்க ஆரம்பிக்குது, அந்த நரம்பு இரைப்பைக்கும் குடலுக்கும் நரம்பு கனெக்ஷன் இருக்கு, நர்வ்ஸ் கனெக்ஷன். ஸோ உடனே இருக்கிறது எம்டி பண்ணிடணும். இதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது. ஏதோ விருந்துக்கு போன உடனே கிடைச்சது போகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்ருவோம், இல்லைன்னா பஃபேன்றது தட்டில் இருக்கிறதெல்லாம் வாய்க்கு போயிடணும், வாய்க்கு போனதெல்லாம் குடலுக்கு போயிடும்.
அப்புறம் சில பேர் நம்ம 1000 ரூபா கொடுத்து சாப்பிட்றோம், நல்லாவே சாப்பிட்ருவோம்ன்றது. அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா, உடனே டாய்லெட்டை போட்டு போடு. ஒன்று. ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து குடல் இன்ஃபெக்ஷன் இருந்தால், பெருங்குடலோ சிறுகுடல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது வந்து டாலரேட் பண்ணாது, சாப்பிட்ட உடனே அதை எம்டி பண்ணால் தான் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, குடல் ஒவ்வாமை வியாதிகள் இருக்குது, பெருங்குடல் அலர்ச்சி வியாதிகள்னு அது கொலைட்டிஸ்னு சொல்கிறோம், அது வந்து இருக்கும். சில பேருக்கு இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம், அதாவது வந்து அமீபியாசிஸ் அந்த மாதிரி குடலில் இப்போ இந்த தொற்று கிருமிகள் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய சாப்பிட வேணாம், குடல் தொற்று கிருமிகள் இருக்கான்னு பார்த்துக்கணும், குடலில் ஒவ்வாமை இருக்கான்றதை பார்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இது எப்பாச்சும் ஒரு டே நடந்ததுன்னா விட்டுடலாம். டெய்லி நடக்குது, அடிக்கடி நடக்குது, நைட்டு ரொம்ப நடக்குது சார், நைட்டு வந்து சார் சாப்பிட்டு நான் போகாமல் தூங்க முடியாது அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே ஒரு குடல் மருத்துவம், அவர் என்ன பண்ணுவார், ஒரு ரத்த பரிசோதனை பண்ணுவார், அப்புறம் வந்து தேவையான ஒரு ஸ்கேன் எடுப்பார், ஒரு குடலில் எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணுவார், மேலேருந்து எண்டோஸ்கோபி பண்ணி சிறுகுடலேருந்து ஒரு சத டெஸ்ட் எடுத்து பார்ப்பார், இந்த சிறுகுடல் ஒவ்வாமை வியாதிகள் இருக்கான்னு பார்ப்பார். அதே மாதிரி பெருங்குடலுக்கு கொலனோஸ்கோபி, கோலன்னா பெருங்குடல், ஸ்கோப்பின்னா டு சீன்னு அர்த்தம், டு விசுவலைஸ். ஸோ கொலனோஸ்கோப் அந்த டெஸ்ட்டை பண்ணுவாங்க, அது பண்ண உடனே கண்டுபிடிச்சிடுவார், சார் உங்களுக்கு வந்து இதுதான் பிரச்சனை, இந்த உணவு முறைகளை எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த இது ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம், ஆனால் சரி பண்ணிடலாம். இதுக்கு ஏஜ் இருக்குங்களா? இதில் எல்லா ஏஜுக்குரியவங்களும் ஓகே. இது நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலி எப்படி நீங்கள் இது வந்து பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் கொடுத்த உடனே டக்குன்னு குழந்தை போயிடுவாங்க, ரொம்ப ரொம்ப தாய்மாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்கள் வயசு ஆக 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 10 தடவை போகிறது, 5 தடவை, 5 தடவை போகிறது, 3 தடவை, அப்புறம் 1 or 2 times, சில பேர் பழக்கம் வச்சுருப்பாங்க 2 டைம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 வரைக்கும் கூட சில பேர் 1 to 3 times கூட போவாங்க, அது ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே இருந்தால் தான் இது வந்து பிரச்சனையாக உருவெடுக்குது, அதுவும் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் இதாகும். ஸோ அதனால் வந்து நாம் வந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப வயசாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட போகிற ஆட்களும் இருக்காங்க, அதை வந்து அப்நார்மலாக நினைக்கக்கூடாது, ஆனால் டெய்லி போகிறது உத்தமம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை, 2 தடவை போகலாங்களா? ஓ 100% நோ ப்ராப்ளம் அட் ஆல், அது வந்து நார்மல். நீங்கள் 3 or 4 தடவை ஆரம்பித்த போதே ஒரு வியாதியுடைய அறிகுறிகளாக இருக்கலாம், ஸோ உடனடியாக அதை கவனிச்சுக்கணும் நம்ம. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வெயிட் மட்டும் அப்படியே இருக்கும், அது குறைக்கவும் முடியல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு அந்த கேள்வியில் ஒரு சின்ன தப்பு இருக்குது, சாப்பிடாமல் யாரும் வெயிட் போட முடியாது, கம்மியாக சாப்பிட்டே வெயிட் போடுறாங்கன்னு இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு 30 வருஷ அனுபவத்தில் வந்து நிறைய உடல் பருமனாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன், குண்டாக இருக்கிறவங்கள வந்து அவங்க சொல்கிற ஒரே பதில், நான் சாப்பிட்றதே இல்லை சார், தூண்டு சாப்பிடுவேன் சார்னு. அப்போ எனக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும், ஒன்று வந்து அவங்களுடைய குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, நிறைய பேர் உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறாங்க நிறைய வீட்டில், சோத்துலேயும் உப்பு போடுவாங்க, சட்னிலையும் போடுவாங்க, சில பேர் வந்து மாமியாரும் போடுவாங்க, மருமகளும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு உப்போட சாப்பிட்றாங்க, அது ஒரு பெரிய இது. ரெண்டாவது வந்து சாப்பிட்ட அளவுக்கு வேலை செய்கிறதில்ல, நீங்கள் சாப்பிட்ட அளவுக்கு டிவி பார்த்து அதுவும் ரிமோட் வந்த பிறகு எந்திரிச்சு கூட ஆஃப் பண்ண தேவையில்லை. ஸோ நிறைய சீரியல்லாம் பார்த்து இருக்கும்போது 3 மணி நேரம் அப்படியே தங்கிருது நீங்கள் வந்து. ஸோ உடல் உழைப்பு இல்லைன்னா சாப்பாட்டை குறைக்கணும், உடல் உழைப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், மேனுவல் லேபரர் இப்போ வந்து மூட்டை தூக்குறாரு, வண்டி இழுக்கிறாரு இல்லைன்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவருக்கு 10-15 இட்லி கூட சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை. இதே வந்து சாப்பிட்ட உடனே கை கழுவிட்டு டிவி பார்க்குறோம் இல்லைன்னா ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டரை இது பண்ணுறோம்னா அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு 4 பிரேக் எடுத்துகிட்டு வாக்கிங் போகணும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து 55 நிமிஷத்துக்கு மேலே உட்காரக்கூடாது, 5 நிமிஷம் வந்து எந்திரிச்சு ஏதாவது ஒரு மற்ற ஒரு ஒர்க்கை பண்ணணும் இல்லைனா எந்திரிச்சு, ஏன்னா தொடர்ந்து 2 மணி நேரம் உட்காந்துருந்தா அதே வந்து ஒரு 5 சிகரெட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை புகைப்பிடிப்பதற்கு சமானம்னு சொல்கிறாங்க, அது என்ன என்ன ஒன்றும் புரியலையே சார்னா, 2 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்துருந்தால் அதனுடைய பின்விளைவுகள் என்ன என்ன இருக்குவலாக இருக்கும்னா, 5 அந்த சிகரெட்டை ஸ்மோக் பண்ணுற அளவுக்கு பின்விளைவுகள் ரெண்டும் கிட்டத்தட்ட, அது நிறைய பேர் தெரியுறதில்ல, நமக்கு சேர்க்கெடுத்தால் உட்காந்துடலாம்,
நீங்கள் உட்காந்தா கூட காலை அசிச்சுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் எனர்ஜி இல்லாம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கை காலெலாம் வந்து இந்த பஜனை பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்திரிச்சு நடக்கலாம், மொபைல் ஃபோன் அட்டன் பண்ணோன்னா நடந்துக்கிட்டே கூட பேசலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கான்சியஸாக இருந்தீங்கன்னா, சார் நான் நார்மலாக சாப்பிட்டாலும் வெயிட் போடுறேன்றனா தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் சாப்பிட்ற குவான்டி ஒரு டயட்டிஷியனோ ஒரு ஜீரணத்துறை மருத்துவரை அணுகி என்ன கேலரின்றதை கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உடல் உழைப்பு இருக்க வேண்டும். ஓகே ஓகே டாக்டர், சூப்பர். இப்போ அடுத்ததாக நேயர்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வணக்கம். 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 யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சேர்ந்த முன்னே சங்கர் பேசுகிறேன். சங்கர், உங்களோட கேள்வியை கேளுங்க டாக்டர்கிட்ட. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஒரு உணவு பழக்கத்துல நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு கடைசியா தண்ணி குடிக்கிறாங்க, அது முறையானதான்றது எனக்கு தெரியணும். எதுவுமே இதுல தப்பு இல்லை. முன்னாடி ஆக்சுவலி லூப்ரிகேட் பண்றது கொஞ்சம் முன்னாடியே தண்ணி குடிக்கிறது நல்லது. பர்டிகுலர்ல டிராபிக்கல் கண்ட்ரீஸ் நம்ம எல்லாம் இருக்கிறோம், நிறைய பேருக்கும் ஒரு தண்ணி தாகம் இருக்கும். அப்போ வந்து ஒரு சாலிட் டயட் சாப்பிட்றதுக்கு உமிழ்நீர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சீக்கிரமாக எளிதாக செல்வதற்காக நீங்கள் தண்ணி குடிக்கலாம். அதுக்காக ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டு குறைக்கணும்னா அப்படி பண்ணலாம். நல்ல தண்ணி குடிச்சிட்டு அப்போ பசி கொஞ்சம் அடங்கும், அப்போ கொஞ்சம் சாப்பிடலாம். அப்படி நம்ம அட்வைஸ் பண்ணுறது. நார்மலாக இருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு தேவையான நேரத்தில் இன்பிட்வீன் மீல்ஸ் டூரிங் மீல்ஸ் ஆல்சோ, அதாவது சாப்பிட்டு இருக்கும்போதே தண்ணி குடிக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து முடிக்கும் போதும் தண்ணி குடிக்கலாம். அதில் ஒரு பாகுபாடும் தேவையில்லை. இதனால் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி தான் குடிக்கணும்னு தேவையில்லை. அதாவது இரவு நேரத்தில் வந்து நான் என்னோட இது பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூங்கி தூங்கிட்டு இருப்பேன். திடீர்னு மொழிப்பு வரும்போது தண்ணி நான் குடிச்சிட்டு தான் படுப்பேன். அது நிறைய தண்ணி குடிக்காதீங்க, அது குடிக்கலாம். சில பேர் வந்து இந்த ப்ராஸ்டேட் இருக்கும்போது எந்திரிப்பாங்க, சுகர் இருந்தால் கொஞ்சம் எந்திரிச்சு, அதாவது அப்புறம் வந்து நிறைய ஏசி போட்டு ட்ரை ஆகிட்டானா அப்புறம் குறைட்டு விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இல்லை, குறைட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அப்படியே தொண்டை வறண்டு போயிடும். ஆஸ்மா வியாதி இருக்கவங்களுக்கு வறண்டு போயிடும். அப்போல்லாம் அவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது பரவாயில்ல, அது குடிக்கலாம், அது தப்பு இல்லை. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஸோ நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் வயிறு இறைப்பை குடலியல் மற்றும் எண்டோஸ்கோப் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் டிஎஸ் சந்திரசேகர் அவர்கள் தான் நம்ம கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட சொல்ல போகிறாரு. ஸோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ. நேர்களை நீங்கள் டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2499114, 298900038, 298886009. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் நேயர்கள் 044 சேர்க்க மறக்காதீங்க. அடுத்த நேயர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். ராஜேஷ் பெரியார் நகர். ராஜேஷ், உங்களுடைய கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். சொல்லுங்க ராஜேஷ். சார், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்ற பழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காலையில நான் எல்லாமே டைம்க்கு தான் சாப்பிட்றேன். இப்போ மதியான உணவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணிலாம் கரெக்டாக சாப்பிடுவேன். இப்போ ஒன்றுலேருந்து 1.5 கிலோ முடிச்சிடுவேன். ஸோ அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் எனக்கு பசி எடுக்குது பயங்கரமாக. 5 மணிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். என்ன, நீங்கள் பிஸ்கட் வச்சுக்கலாம், ஒரு சாண்ட்விச் சாப்பிடலாம், ஒரு சுண்டல் சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிடுறது ஹெல்த்தியான டயட், புரோட்டீன் ரிச் டயட். அதே மாதிரி பசி எடுக்க சொல்ல சில நேரத்துல நார்மலா இருக்கு, சில நேரத்துல அந்த பசி எடுக்க சொல்ல அந்த அடி வயிறு வந்து அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது பசி உணர்வு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இருக்கு. அது தப்பே இல்லை, அது இல்லைனா தான் தப்பு. ஆனா நீங்க என்ன மாதிரி சாப்பிடுறீங்கன்றத பொறுத்து இருக்கு. நீங்க நல்லா வந்து நார்சத்து உள்ள புரோட்டீன் அது எப்படி சாப்பிடணும்னா 3 லிட்டர் தண்ணி இருந்தே ஆகணும். இந்த மாவுச்சத்து வந்து ஒரு 40% இருக்கணும். இந்த புரோட்டீன் புரதச்சத்து வந்து 20-30% இருக்கணும். அந்த கொழுப்பு ஐட்டங்களும் ஒரு 20% இருக்கணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும். சுத்தமாக சுகாதாரமாக தயாரிக்கப்பட்ட உணவுகளாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது இப்போ உடனே 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடணும் அந்த பழக்கமாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு லைட் டிஃபன் மாதிரி சாப்பிடலாம். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அப்போ அந்த நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போகும்போது 9 மணிக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த பசி எடுக்கிற எப்பவும் அந்த பசி வந்து தூண்டுறது எனக்கு அந்த காலையில். ஒன்றுமே இல்லைன்னா ஒரு பிஸ்கட் சாப்பிட்ருங்க, சேஃப் அண்ட் பெஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஸ்நாக்ஸ் நீங்க ஈவினிங் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்களே டாக்டர், நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸே ஹெவியா சாப்பிடுவாங்க. அவங்க 3 வேளையும் ஹெவியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
ஸோ நீங்கள் வந்து எப்போ இந்த நிறைய சாப்பிட்றதுன்றதே தப்பான, நிறைய பேர் இந்த நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டே பாப்கார்னும், நிறைய பேர் இப்போ சினிமா தியேட்டர்லாம் போனீங்கன்னா பயமாக இருக்கும், இந்த பாப்கார்னுடைய சைஸே எவ்வளோ பெருசாக வச்சு சாப்பிடுவாங்க அவங்க பார்த்துக்கிட்டு, அது வந்து அந்த சீன் வரும்போது இன்னும் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிறகு இந்த பக்கோடா காராபுந்தி அந்த மாதிரி உப்பு அதிகம் உள்ள ஸ்நாக்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் குறைக்கணும். அதோட ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வேறு சேர்த்துருவாங்க, நல்ல அந்த அந்த ட்ரிங்க் சாப்பிடும்போதும் அந்த இது கொஞ்சம் காரமான உப்பு அதிகமான அந்த சுவையாக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளவு கம்மியாக சாப்பிட முடியுமோ ஒரு டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், எப்பாச்சும் ஒரு இடவே சாப்பிடலாம். ஆனால் அதே அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஷுட் நாட் பி த ஃபஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவேன், ஃபாஸ்ட் ஃபுட் ஷுட் பி லாஸ்ட் ஃபுட், அதாவது கடைசியாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஃபாஸ்ட் ஃபுட் ஷுட் நாட் பி த டெய்லி மெனு, கன் பி அக்கேஷனல் மெனு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் குடலுக்கும் தொந்தரவு இல்லை, உடலுக்கும் தொந்தரவு இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி வெளியே சாப்பிடுவாங்க. ஸோ அதிக அளவில் வெளியில் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான பிரச்சனை, வந்து நம்ம சமுதாயத்துக்கே ஒரு பிரச்சனை. என்ன, கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் 40% வந்து ட்ராவலில் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 20-30% வந்து வெளியே தங்கி, நான் சொல்கிற ஒரே ஒன்று, உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சால் அதுதான் பெஸ்ட்டு மெத்தடு, அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா இன்னும் நம்ம சொசைட்டியில் வந்து இந்த காம்ப்ரமைஸ்டு சானிடேஷன் தான் இருக்குது, இம்ப்ரூவ்டு சானிடேஷன் இல்லை, வாட்டர் கண்டாமினேஷன் நிறைய இருக்குது, ஃபுட் ஹேண்டிலர்ஸ் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மோஷன் போன பிறகோ இல்லை கை இதுக்கோ யூஸ் பண்ண பிறகு கையை கழுவி நல்லா சுத்தமாக டிட்டர்ஜென்ட் சோப் வச்சு கையை கழுவின பிறகு தான் ஃபுட்டை ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து டிஸ்போசபிள் க்ளவுஸோ இல்லை அந்த கேப்பெல்லாம் போட்டு இந்த ஹோட்டலில் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வாட்டர்லேயே ப்ராப்ளம் ஆகிடுது, அப்புறம் சாலட் சாப்பிடும்போது ப்ராப்ளம் ஆகிடுது, அது வந்து கொஞ்சம் இன்ஃபெக்டட் ஆகிடுது, அதுவும் வந்து தண்ணி பற்றாக இருக்கும்போது அந்த ஃபுட்டு ஹேண்டிலர்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுது. நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, தண்ணி வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? தண்ணி வந்து வெஜிடேரியனா. ஏன்னா ஒரு ஆள் வந்து ஃபுட்டை ஹேண்டில் பண்ணும்போது 4 டம்ளரில் நல்ல விரலை முக்கி அவருடைய நகத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்காக இருக்கும், அதில் இருக்கிற கிருமிகள்லாம் போனால் அப்போ சொல்லுங்கள் தண்ணி வந்து நான் வெஜிடேரியனா வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன் ஆயிருதுன்னு சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ கிருமிகள் ஆயிடுது, அதை நாங்கள் பருகும்போது என்ன ஆகுது, இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ வந்து வெளியே சாப்பிட்றவங்க சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு கிடைச்சா சாப்பிடணும், கூடிய மட்டும் வந்து மற்ற உணவுகளை அவாய்ட் செய்யணும். ஒன்றுமே கிடைக்கலன்னா பழங்கள் இல்லைன்னா பிஸ்கட்டு, அப்புறம் நேச்சுரலாக கிடைக்கிற ட்ரிங்க்ஸ் இளநீ அந்த மாதிரி சாப்பிடலாம், அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதை சாப்பிடலாம், அதுதான் அவங்களுக்கு ஒரு. அப்புறம் வந்து அவங்களே வாட்டரை கொண்டு போயிடணும், எங்கே ட்ராவல் பண்ணாலும் சுத்தமான வாட்டர் அவங்களே நல்லா வடிகைச்சு காய்ச்சின ஒரு தண்ணியை கொண்டு போயிடணும், அப்போ வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ஓரளவு விடுதலை கிடைக்கும். பெஸ்ட் ஐடியா. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்ம வந்து நோய் வந்த பிறகு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ நேயர்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கே வந்து பேசுகிறீங்க, லைனில் இருக்கீங்க? எடுத்துட்டாங்க எடுத்து இப்ப எனக்கு மூணு மாசம் ஆனாலும் எனக்கு அந்த எரிச்சல் அந்த வலி ஜீர்ணாகாத மாதிரி எனக்கு இருக்கு, பயிர் பொறுமலாகவும் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு பொதுப்படையாக நான் சொல்ல முடியும். இப்போ வந்து முந்தியெல்லாம் ஜீரண உறுப்புகளில் வந்து என்ன வியாதினு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து துல்லியமாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஒரு ஆள் வயிற்று வலி வந்தால் அவங்க வந்து அல்சர்னால வழியா இல்லைன்னு பித்தப்பை கல்லினால வழியா இல்லை கணையத்தில் வீக்கமான வழியான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இரத்த பரிசோதனைகள், அப்புறம் வந்து ஸ்கேன் பரிசோதனைகள், அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி முறைகள்லாம் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை முறை வந்துருச்சு, லேப்ரோஸ்கோபி முறையில் தான். அதில் தான் நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் என்ன சொல்ல வர்றேன்னா, இது துல்லியமாக ஆப்ரேஷன் முன்னாடி கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். இப்போ அல்சர் இருந்தால் ஆரம்பத்திலேருந்தே நமக்கு வந்து மருந்து கொடுத்தா சரியாகும். பித்த குழாய் பை பித்த கல்லினால் வந்திருக்குன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணி இல்லை இந்த கால் பெடரை வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா பின்னி அது மருத்துவரை அணுகி இதுக்கு வேறு காரணங்கள் இருக்கா இல்லைன்னா ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியான்னு சொல்கிறோம். அதாவது வந்து அதாவது எதுனா சில பேருக்கு கொஞ்சம் கேஸ் இருந்தாலும் நிறைய ஒரு உணர்வு இருக்கும், அந்த மாதிரி பெர்செப்ஷன் டிஸார்டர்னு சொல்கிறது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்தா சரி பண்ணிடலாம். இப்போ இருக்கிற வளர்ச்சி கட்ட ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு இதில் நம்ம இருக்கோம், எந்த ஒரு வியாதியும் துல்லியமாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ வந்து எண்டோஸ்கோபி வழியாகவே அறுவை சிகிச்சை செஞ்சிடலாம். இப்போ வந்து கால் பிளாடர் எடுத்துகிட்டு கல்லும் எடுத்த பிறகும் பின்னி உங்களுக்கு பிரச்சனைனா சில நேரம் என்ன ஆகும்னா பித்த குழாயில் கல் இருக்கும், அது பித்த குழாயை எடுக்க முடியாது. அது வந்து லிவருக்கும் குடலுக்கும் கனெக்ஷன் கொடுக்குற ஒரு உறுப்பு, அது முந்தியெல்லாம் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். இப்போல்லாம் எண்டோஸ்கோப் வழியாக வாய் வழியாக எண்டோஸ்கோபி கருவியை சிகிச்சு குடல் வழியாக பித்த குழாய் இருக்க கல்லை எடுத்துடலாம். அந்த முறைக்கு தான் சார் ரெண்டாவது தடவை போட்டு எண்டோஸ்கோப் வாய் வழியாக டீப் போட்டு பார்த்தாங்க சார். அதுக்கு பேர் தான் நான் இதை சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கு பேர் தான் இஆர்சிபின்னு சொல்கிறது, எண்டோஸ்கோபி ரீட்ரோகிரேட் கொலஞ்ச பேங்க்ரட்டோகிராம். அது பண்ணால் முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ரெண்டு அடவையும் ஸ்கேன் பண்ணி பித்த குழாயில் கல் இல்லைன்னா நீங்கள் இதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இது உங்களுடைய பிரச்சனைக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற உணவு முறைகளை காரம் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும், ஆயில் ஐட்டங்கள் கொஞ்சம் குறைச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இறைப்பையில் வந்து கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, இது வந்து எண்டு ஸ்டேஜா இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை இது பண்ணிடலாங்களா, கேன்சர் அவாய்ட் பண்ணிடலாம்? இறைப்பை கேன்சர் வந்து பொதுமக்கள் விழிப்புணர்வை பொறுத்து இருக்கு, டாக்டர்கள் இருக்கிற ஒரு ஆர்வமும் அவங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் இதை வச்சு நம்ம ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது நல்லது. இப்போ பொதுமக்கள்லாம் என்ன நினைக்கிறதுனா ஏதாவது தொந்தரவு வந்தால் டாக்டரை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏதாவது தொந்தரவு வரும்போது அந்த உறுப்புகள் வந்து 70-80% வந்து பாதிப்பு ஏற்பட்ட பொழுது அவங்களுக்கு ஒரு சிம்டமே வருது, அறிகுறிகளே வருது. ஆனால் கேன்சர் ஒரு வியாதி அப்படின்னா அறிகுறிகள் இல்லாமலேயே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அறிகுறிகள் வந்த பிறகு மருத்துவரை அணுக போகிறோம்னா அப்போ வந்து வியாதி முத்திருச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அப்போ என்ன எப்படி தான் சார் இது பண்ணுறதுன்னா, ஏர்லி கேஸ்ட்ரிக் கேன்சர் வந்து 100க்கு 100 க்யூர் பண்ண முடியக்கூடிய ஒரு வியாதி. அதே மாதிரி அட்வான்ஸ்டு கேன்சர் வந்து அந்த வியாதிகளுக்கு வந்து ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் தர முடியும், அவங்க லைஃப் ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமாக மது அருந்துபவர்கள், புகை பிடிப்பவர்கள், ஃபேமிலியில் ஏதாவது கேன்சர் இருந்தால், இல்லை திடீர்னு எடை குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா, பசி இல்லாத மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாளோ ஒரு வாரமோ 10 நாளோ இருந்தால் உடனடியாக, அதேமாதிரி ஹெப்படைட்டிஸ் பி சி வைரஸ் தாக்கம் உள்ளவர்கள், நெடுநாள் வந்து மஞ்சக்காமல் இருக்கிறோம் அவங்கெல்லாம் உடனடியாக ஒரு மாஸ்டர் டைஜஸ்ட் ஹெல்த் செக்கப்னு பண்ணிக்கணும். அது மாஸ்டர் டைஜஸ்ட் ஹெல்த் செக்கப்னு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு ஸ்கேனு, எக்ஸ்ரே எடுத்துகிட்டு தேவையான எண்டோஸ்கோபி முறை பண்ணால் ஆரம்ப நிலையிலே கேன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை உருவாக்கியிருக்கோம். ஆரம்ப நிலையிலேயே வந்து புற்றுநோயை அது பிஎஸ்என்எல் சந்ததாரர்கள் வந்து 1-2-7-8-9 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம்னா ஒரு கரெக்டாக உங்கள் கேள்விகளுக்கு இப்போ வந்து ஒரு மணி நேரம் இதில் பதில் சொல்ல முடியும், மற்ற நேரம்லாம் என்ன சார்னு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை வந்து ஜீரணத்துறை சம்மந்தப்பட்ட என்ன கேள்வி கேட்டாலும், எப்போ வேக்சின் போட்டுக்கிறது, எந்த மாதிரி டயட் சாப்பிடணும், கேன்சரை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியுமான்றது, அதுக்கு இந்த நம்பர் வந்து 1-2-7-8-9 சொல்லியிருக்கோம். அது எப்போ வேணால் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அதை பேசிக்கலாம். ஸோ கேன்சரை வந்து ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பதில் தான் மருத்துவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த மருத்துவ தினத்தில் நான் வந்து சொல்ல விரும்புகிறது உடனே ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நோய்கள் அறிகுறிகள் இல்லாமலேயே இருக்கும், இது பயமுறுத்தலுக்காக சொல்லலை. அறிகுறிகள் வந்த பிறகு தான் மருத்துவரை காண வேண்டும் என்றது வந்து பழைய முறை. நோய்கள் வருவதற்கு முன்பே, அறிகுறிகள் வருவதற்கு முன்பே மருத்துவரை அணுகி ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிப்புன்றது 2019 ஒரு விதியாக இருக்கணும்.
அதுக்கு வந்து சமுதாயம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், மருத்துவரும் விழிப்புணர்வோடு இருந்து அவங்களுக்கு வேண்டிய பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமா நிச்சயமா டாக்டர், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேயர் வெயிட் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். அடிக்கடி கொஞ்சம் புளியா போற மாதிரி சார், ஆனா ட்ரீட்மென்ட் எடுத்தேன், எண்டோஸ்கோபில எடுத்து பார்த்தேன், அவங்க என்ன சொன்னாங்க, புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னங்கன்னா சாப்பிட நார்மலாக எப்பவும் போல நான் கரெக்ட் டைம் சாப்பிட்றேன், காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றேன், மதியம் 1.5 மணிக்கு சாப்பிட்ருவேன், நைட்டும் 8 மணிக்கு சாப்பிட்ருவேன். ஆனால் அப்படி இருந்தும் உங்களுக்கு டைம் என்னன்னு சொன்னால், எனக்கு இந்த தேங்காய் இந்த மாதிரி பழம் இந்த மாதிரி சாப்பிட்டேன்னா எனக்கு ஜீரணம் மட்டுங்க. சரி சரி, அந்த தேங்காய் சில பழங்கள் இந்த கொழுப்பு ஐட்டங்கள் அந்த அந்த எண்ணெய் பதார்த்தங்கள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு வரும், பர்டிகுலர்லி அல்சர் வியாதிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரும், அதுக்கு பேர் வந்து தான் ரீஃப்ளக்ஸ் டிசீஸு. ஸோ சில பேருக்கு ஒரு சின்ன தேங்காய் சில சாப்பிட்டா கூட அப்படியே வந்துக்கிட்டே மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து அது சாப்பிடும்போது சில ட்ரீட்மெண்ட் இருக்குது, இல்லைன்னா அது சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்க முடியும்னா அது நல்லது. புளிச்ச எப்போ அடிக்கடி வருதுன்னா இன்னொரு தடவை மருத்துவரை அணுகி, புளிச்சையப்பம் வந்ததுன்னா சில நேரம் குடல் அடைப்பு இருந்தாலும் புளிச்சையப்பம் வரும், அல்சர் சரியாகி சில நேரம் குடல் அடைப்பு ஏற்படலாம். ஸோ இன்னொரு முறை வந்து மருத்துவரை அணுகி பார்த்துக்கலாம். எதுவுமே நிறைய பண்ணாதீங்க, எவ்ரிதிங் இன் மாடரேஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நாங்க வந்தவாசில இருந்து துரை பேசுறோம் மேடம். துரை, உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க, ரேடியோ சவுண்ட் குறைங்க. குறைக்கிறோம் மேடம். நீங்க குறைச்சாதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் கேள்வியே. சரிங்களா, இப்ப கேளுங்க டாக்டர் கிட்ட, அவர் சூப்பரா சொல்லுவாரு உங்களுக்கு பதில். சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னா வந்து மார் வலி மாதிரி வந்தது சார். அது அதுக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்ன வந்தது, திடீர்னு வந்து அந்த மார் வலி வரும்போது வேர்வை அந்த மார் வலி மழக்கம் வந்து தொடச்ச ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு சார். சரி, டாக்டர் போனதுக்கு ECG ஏத்தாரு, அப்புறம் நுரையீரல் டெஸ்ட் ஏத்தாரு, பிளட் டெஸ்ட் ஏத்தாரு, நார்மலாகுதுன்ட்டாரு. அது எதனால வந்ததுன்னு கேட்டா டாக்டர் இது ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாரு சார். எதனால இல்ல ஏதோ ஒண்ணு சொல்ல மாட்டேன், கரெக்டா சொல்லிருப்பாங்க. இப்ப வந்து வேர்க்குது, நெஞ்சு வலி வந்ததுன்னா உடனடியா நம்ம திங்க் பண்ண வேண்டியது ஹார்ட் அட்டாக் இருக்கான்னு பாப்பாங்க. அவங்க நார்மல் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எக்ஸ்ரே ECG எல்லாம், அதுலயும் இல்லைன்னா பின்னி இந்த பிரச்சனை வருதுன்னா அவங்க வந்து எக்கோ டெஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் அது ECG அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தேவைன்னா ஆன்ஜியோ கூட பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஹார்ட் கிளியர் ஆயிடுச்சின்னு வச்சுங்க, ஆன்ஜியோ கூட பண்ணி ஒண்ணுமே இல்லைன்னா உணவு குழாயும் இருதயமும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள், உணவு குழாய் பிரச்சனையினால கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் அந்த பிரச்சனையும் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பய உணர்வு இருந்தோ இல்லை இருந்ததுன்னா இன்னொரு தடவை இருதய நிபுணரை அணுகி அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க படுப்பாங்க. அவர் நார்மல்னு சொல்லிட்டாருன்னா இல்லை இல்லை ஸ்ட்ரெஸ் ECG அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க. நீங்கள் உங்களுக்கு ஒண்ணும் இல்லேன்னா பிரச்சனை இல்ல, ஒரு பய உணர்வு இருந்தா கூட போய் பாத்துருங்க. அப்போது நிறைய விஷயங்களால வந்திருக்கலாம், வெயில வந்தபடியும் வந்திருக்கலாம், கொஞ்சம் சுகர் குறைஞ்சாலும் வந்திருக்கலாம். இது வந்து மெடிசின் வந்து ஒரு 1 hour டீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பயமுறுத்தலாம் இல்ல, நீங்க பயப்பட வேணாம், மருத்துவர் பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? இல்ல சார், எனக்கு அதுக்கு 6 கிலோமீட்டர் சார், அதனால வந்து மார் வலி வந்து ரொம்ப பெயினா வலிக்குது, வேறு வேற கொட்டுது, ஃபேன் போடுறேன். ஆனா அவங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நார்மல் சொல்லிருக்காங்கல்ல, சில நேரம் அல்சர் வியாதி இருந்தாலும் இருக்கலாம். நீங்க ஒரு ஜீரணத்துறை நிபுணரையும் பாத்துருங்க, தேவைன்னா அவர் ஒரு எண்டோஸ்கோபி பரிசோதனையும் செஞ்சிருவோம், அப்ப பண்ண உங்களுக்கு ஏதாவது துல்லியமா இன்னும் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இறப்பை பிரச்சனை வந்து ஃபுட் டேக்கன் இதெல்லாம் சொல்றோம், ட்ரிங்க்ஸ் மது சாப்பிட்றதுனாலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமா? 100% இது ரொம்ப பணிவாக கேட்குற மாதிரி இருக்கு. மது பிரச்சனையினால நிறைய ஒரு சமுதாயமே அழிஞ்சிருக்கு.
அதாவது 50 கிராம் ஆல்கஹால் வந்து 5 வருஷம் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா லிவர் ப்ராப்ளம் வந்துடும். லிவர் வந்து இர்ரிப்பேரபிள் டேமேஜ் ஆகிடலாம். லிவர் வந்து 1.5 கிலோ லிவர் வந்து சுருங்கி லிவர் சிரோசிஸ் ஏற்படலாம். லிவர் செய்ய வேண்டிய வந்து ஒரு ஃபேக்ட்ரி செய்ய வேண்டிய வேலை. ஒரு வீட்டில் ஒரு நம்ம உடம்புடைய ஃபேக்ட்ரியே லிவர் தான். அது வந்து பழுதழிச்சிருந்தால் உங்களுக்கு லிவர் வேலை செய்யாது. இப்போ மஞ்சக்காமலை வரும், கால் வீங்கும், வயிறு வீங்கும், ஒரு சோர்வு ஏற்படும், சில நேரம் வந்து புத்தியிலே தடுமாற்றம் ஏற்படலாம். ஏன்னா என்செஃபலோபதின்னு சொல்கிறோம், மூளை திறன்பாடு குறையிடலாம். அதை தவிர முக்கியமானது ரத்தவாந்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா லிவர் சுருங்கிருச்சுன்னா அதை கொண்டு ரத்த ஓட்டம் வந்து உணவு குழாய் வழியாக போயிடும், அப்போ உடஞ்சி ரத்தம் வந்துடும். அதை விட இன்னொன்று வந்து லிவர் கேன்சர் வரலாம். ஸோ என்ன சார் இதெல்லாம் ரொம்ப எப்பாச்சும் ஒரு இடையே குடித்தேன் சார், அதனால் எப்பாச்சும் ஒரு இடையே குடித்ததுனால வந்து இவ்வளோ டேமேஜ் எல்லாம் வராது. ஆனால் தொடர்ந்து ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு வந்து 5 வருஷம். இதில் என்னென்னா மகளிர் வந்து கொஞ்சம் கம்மியாக குடித்தாலே அவங்களுக்கு லிவர் பாதிப்பு அதிகமாக வந்துடும். ஸோ பெண்கள் வந்து இப்போ நம்ம நாட்டில் இன்னும் அவ்வளோவா இல்லைனாலும் ஆரம்பிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஆண்களை விட பாதிப்பு பெண்களுக்கு தான் அதிகம் அது மது சாப்பிட்றதில் வந்து. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லிவர் தொந்தரவும், அதை விட இன்னொன்று வந்து பான்கிரியாஸ்ன்னு சொல்கிறோம், கணையம் வந்து வீங்கிரும், கணையத்தில் ஒரு அலர்ஜி ஏற்படலாம், பான்கிரியடைட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ மதுவினால் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்புறம் நியூரோபதி அதாவது நர்வ்ஸோட அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது நிறைய நான் டெய்லியும் எப்படியும் ஒரு 5 ஒரு 10 பேஷண்ட்டை பார்த்துறோம் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி ஒரு சங்கமே ஆரம்பிக்கலாம், அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மாடஸ்டாக கேட்ட கேள்விக்கு பதில் வந்து தி குவான்டிட்டி ஆஃப் த ஆல்கஹால், டூரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ரெண்டையும் பொறுத்து, அப்புறம் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அது மூணையும் ஒரு காம்பினேஷன் வச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகும்ன்றதை கால்குலேட் பண்ணியே சொல்லிடலாம். மை காட், ஸோ டாக்டரே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட ஆரோக்கியம் உங்களோட இறைப்பையோட ஆரோக்கியமும் உங்கள் கையில் தான் இருக்குது. டாக்டர் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வாமிட்டிங் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், அசிடிட்டி ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்? ஆக்சுவலி ப்ரெக்னென்சி இஸ் எ ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளம். அப்போ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த வாமிட்டிங் வந்து ரொம்ப காமனாக இருக்கும், அசிடிட்டியும் ரொம்ப காமனாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து ரொம்ப சீரியஸ். அப்புறம் 1st 3 months வந்து நம்ம வந்து நிறைய மெடிசன் கொடுக்க முடியாது. சிம்பிள் வாட்டர், டயட் மேனிப்புலேஷன், அதோடு வந்து முக்கியமாக வந்து மருந்துகள் வந்து ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணணும். கூடிய மட்டும் ஆன்டாசிட் என்ற ஒன்றும் பாதிப்பும் இல்லாத ரத்தத்தில் கலக்காத சில மருந்துகளை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 4 அளவில் 3 மாதத்தில் அவங்க செட் ஆயிடுவாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஒரு மருத்துவ தினத்தில் வந்து நீங்கள் வந்து ஜீனில் ஒரு சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியன்ற ஒரு நல்ல ஒரு தருணம் எனக்கு கிடைத்தது, அது மிகவும் நன்றி. இதில் பொதுமக்கள் என்ன பண்ணால் ஒரு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா உடற்பயிற்சி செய்யுங்க, உணவை வந்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க, கரெக்டான டயத்தில் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழணுன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஆனால் தடுப்பு ஊசிகள்லாம் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. முக்கியமாகவும் தண்ணீர், நார்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு, அந்த சரி விகிதமாக சொல்கிறோம்ல பேலன்ஸ்டு டயட்டை சாப்பிடுங்க. மெடிடேஷன், யோகா பண்ணலாம். அதை தவிர முக்கியமானது ஒரு விழிப்புணர்வுள்ள இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க இந்த எஃப்எம் ரெயின்போவில், அந்த மாதிரி விழிப்புணர்வு இது படிக்கிறதோ கேட்குறதோ ஒரு ஆர்வமாக இருந்ததுன்னு வச்சுங்க. ஸோ ஒரு வியாதிகள் வர்றதுக்கு முன்னாடியே வியாதிகளை தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அறிகுறிகள் வருவதற்கு முன்பே ஹை ரிஸ்க் ப்ரொஃபஷனல், ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் சொல்கிறோம்ல, அவங்க வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு வலுவான ஒரு சுகாதாரமான ஹெல்த்தி சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நிச்சயமாக டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் எவ்வளோ விஷயங்களை இவ்வளோ அழகாக சொன்னார். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில்
பங்கு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வயிறு இறைப்பை குடலியல் மற்றும் எண்டோஸ்கோப் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் டிஎஸ் சந்திரசேகர் அவர்கள். ஸோ நிறைய விஷயங்களை சொன்னீங்க டாக்டர். ரியலி இன்னைக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் ஃபுட்டை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்போட கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ நேயர்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இன்றைக்கி டாக்டர்ஸ் டே அதுவும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. கால் பண்ண நேயர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் பிரெயின் போ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகிழ்.